Hello friends, welcome to Taste of Kitchen. இன்னைக்கு நம்ம Taste of Kitchenல குடை மிளகாய் முட்டை பொரியல். இதை எப்படி செய்யலாம்னு சொல்றேன். வாங்க கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் 2 குடை மிளகாய், 3 முட்டை, தேவையான அளவு எண்ணெய், உப்பு, பெப்பர் பொடி. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்றேன். இதை எப்படி நறுக்கிறதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி கொஞ்சம் கனமா நறுக்கிக்கங்க. இது உள்ள இருக்க உள்ளதெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி நறுக்கிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு இதுல 2 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் ஹீட் ஆனோனையும் இந்த மிளகாயை வாயில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. வதக்கிக்கணும். லைட்டாக இந்த பக்கம் இப்போ முட்டை வந்து முட்டை எப்படி இதில் ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பெப்பர் பொடி தூக்கலாக வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கம்மியாக வேணால் கம்மியாகவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இந்த பக்கத்து வந்ததுன்னா அந்த மிளகாயிலே வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் பின்னாடி திருப்பி போட்டு இதுலேயும் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு குடமிளகாய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு முட்டை, எடுத்துடலாம். குடைமிளகாய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.